Happy morning. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புளிச்சக்கீரை பிடுங்க போகிறோம். புளிச்சக்கீரை பிடுங்கிட்டு சூப் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக புளிச்சக்கீரை வந்து அவ்வளோ நல்லது, நிறைய பேருக்கு தெரியுது அதில் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதே இல்லை. எப்படி வைக்கணும்னு முக்கால்வாசி தெரியல. ஆக்சுவலாக சூப் மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கால் வைக்க முடியல, வல்லாரம் அவ்வளோ சூப்பராக தெளிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக புளிச்சக்கீரை வந்துட்டு நாங்கள் வைக்கல, அதுவாகவே முளைச்சது. எப்படின்னா கிளி வந்து சாப்பிட்டுட்டு இங்கே மோஸ்ட்டாக தொட்டியில் தண்ணி நிறைய இருக்கிறனால கிளி குருவிலாம் தண்ணி குடிக்க வரும். அதில் வந்து இப்படி போட்டதுனால நிறைய முளைச்சிட்ருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் குட்டியிலேருந்து பிடுங்கி பிடுங்கி வைக்கிறேன். எப்படி புளிச்சக்கீரை வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இலையோடு நிறுத்திக்கணும். ரொம்ப பச்சையாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் இவ்வளோ பச்சையாக இருக்கிறது ரொம்பவே புளிக்கும், அதனால் அது சமைக்கவே முடியாது. துவையல் அந்த மாதிரி அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேல் பச்சையில் இருக்கிறது தான் சூப்பு பொரியல் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நான் அதை தான் பிடுங்கி சூப் வைக்க போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். ஆக்சுவலாக இது என் மாமியார் செஞ்சு கொடுத்த சொல்லி கொடுத்த டிஷ்ஷு. ஆமாம், ஈஸியாக சமைக்கலாம். 5 நிமிஷம் வேலை தான், 5 நிமிஷம் தான் எல்லாமே நறுக்கி வச்சுருந்தேன், 5 நிமிஷம் தான். சரி ஓகே, நான் மொத்தமாக பிடுங்கிட்டு உங்களுக்கு காணிக்கிட்டேன். சரி எப்படி பாருங்கள் நான் எப்படி பிடுங்குறேன் அப்படின்னு. முனியில் உள்ளதாக பிடுங்குறேன் பார்த்தீங்களா. ரொம்ப வந்து எப்படி சொல்லக்கூடாது, க்ரீனிஷ் பிடுங்கக்கூடாது, பேல் க்ரீன் அதாவது கிளி கலரில் இருக்கிற க்ரீன் மட்டும் பிடுங்கினா போதும் சரிங்களா. அதான் லைட் க்ரீன் சொல்லுவோம்ல பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ லைட் க்ரீனாக பிடுங்கியிருக்கேன் அப்படின்னு. இந்த இலைக்கும் இந்த இலைக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள், தெரியுதா இப்படி தான் பிடுங்கணும். சரி உங்களுக்கு பிடுங்கிட்டு காணிக்கிறேன். ஆக்சுவலாக வேறு எங்கிட்டமே இருக்காது, இந்த பக்கம் தான் இருக்கும். கிளி குருவி எல்லாம் நிறைய இருக்குமா, இது ஃபுல்லாக பாருங்களேன் காடு தான், எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக தொட்டியை சுற்றி ஃபுல்லாக கீரை தான், அந்த சைடுமே இருக்குது, அந்த சைடு சந்தலையுமே இருக்குது, அதனால் இன்றைக்கில் வந்து இருக்கும். பிடுங்கிப்பேன் பாருங்கள், நான் பிடுங்கிட்டேன். ஆக்சுவலாக நமக்கு போதும் அது, சுக்கில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா அலசிட்டு சிறுசாக கழுவணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நாங்கள் நான் இது ஈசல் பிடிச்சோம், நிறைய பேருக்கு தெரியும் ஈசல் பிடிச்சி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அப்புறம் இதை வந்து ஒரு 10-11 மணி போல் காய போடணும். பாருங்கள் நம்ம புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தோட்டத்தில் இருந்து. ஆக்சுவலாக நம்ம பதிக்கவே இல்லை, அதுவாக முளைச்சிது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. பேல் க்ரீனுங்க, டார்க் க்ரீன் பிடுங்காதீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இது சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும். கிச்சன் இப்படி தான் இருக்குது, சாதம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நீ காலையில் சாதம் வச்சுட்டேன், பால் பாப்பாவுக்கு வச்சு வச்சுருக்கேன், இனிமேல் ஆற்றி கொடுக்கணும். சாதம் வந்துட்டுருக்கு, காலையில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால சீக்கிரமே முடிச்சாச்சு. இந்த இதுவும் ரெடி பண்ணியாச்சு, கீரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை அலசிட்டு சுப் வச்சுட்டு நான் முடிஞ்சுனா ஊற்றுனது வாஷ் புளிச்சக்கீரை சிறுசாக அந்த மாதிரி சிறுசாக நறுக்கி வச்சுக்கோங்க, அலசிட்டு நறுக்குங்க. ஏன்னா நறுக்கிட்டு அலசினா இதெல்லாம் சத்தெல்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக அலசிட்டு நறுக்கிறது நமக்கு நல்லது, அதனால் அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன பச்சை மிளகா தான், அதனால் 3 எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 10-12 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, தக்காளி வந்து ஏன் ஒரு தக்காளி அப்படின்னா அது போடாமல் இருக்கக்கூடாது, அந்த புளிப்பு வேணுன்றதுக்காக, அதனால் ஒரு தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். போட்டாச்சு, புளிச்சக்கீரை போட்டாச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி துவரம்பருப்பு. இப்போ இது கூட என்ன போடணும்னா லேசாக மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு எண்ணெய். நம்ம எப்போதுமே குக்கரில் எது வேக வச்சாலுமே எந்த காய் எந்த அரிசி, அரிசிக்கு மட்டும் தண்ணி அளவு, காய்கறிக்கு என்னென்னா நம்ம அந்த காய் மூழ்கிற அளவு கொஞ்சம் கூட அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ விசில் போனோடனே நம்ம எடுக்கலாம். ஓகே நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆமத்தில் இது என்னது, நான் கையில் பிடிச்சி காமி, கையில் பிடிச்சி காமி. இது பேர் என்னப்பா, ஸ்னோமேன். தூக்கி காமி, தூக்கி காமி.
கலை செஞ்ச ஸ்னோமேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும்.